ஓம் உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. தேவதை டிவி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்று 3/3/2021 புதன்கிழமை. புதன்கிழமை என்பது ஒரு சிறப்பான நாள். ஏன்னா புதனுடைய நாள்னு சொல்கிறோம். திதி சதுர்த்தி திதி, பின் பஞ்சமி. இன்று 2 திதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னா காலண்டரில் அது மாதிரி நம்ம இன்றைக்கி சதுர்த்தின்னு முடிவெடுப்போம் அல்லது பஞ்சமின்னு முடிவெடுப்போம். நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம், துலா நட்சத்திரமெல்லாம் ஒரு மென்மையான நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. சில நட்சத்திரங்கள் கடுமையாக இருக்கும், இந்த நட்சத்திரம் மென்மையான நட்சத்திரம்னு சொல்லலாம். அடுத்து இன்று கணவன் மனைவி குழந்தைகள். ஜோதிடத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் என்ற பிரச்சனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாஸ்துல பார்த்திங்கன்னா மனை மனைவி மக்கள். அதே போல் கணவன் மனைவி குழந்தைகள். கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது இந்த 8ஆம் இடம் பார்க்கணும். இந்த 8ஆம் இடம் பார்த்து சரியாக செய்யாத காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருது, சண்டை சச்சரவுகள் வருது, சரியான இணக்கம் இல்லை, ஒருவர் சொன்னால் ஒருவர் கேட்பதில்லை என்ற நிலை உருவாகிறது. அப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்னா, 8ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகங்கள். இந்த குடும்பஸ்தானத்தில் ஏற்கனும் ராகு கேது சனி சூரியன் செவ்வாய் இருந்து இன்னொருத்தருக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அது மிக கொடுமையாக கூட சில நேரத்தில் மாறி பிரிவு கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம அறியாமல் அந்த திருமண காலத்தில் அதை சரியாக நிர்ணயம் செய்யாத காரணத்தினால் வருகின்ற பிரச்சனை. அதனால் கணவன் மனைவி வாழ்க்கையை சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த 8ஆம் இடத்தை சரியாக பார்த்து முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவு வாழ்க்கையை சுவையாக இருக்கும் அல்லது சுமையாக இருக்கும். அதே போல் குழந்தைகள், குழந்தைகளுக்கு பார்த்தோன்னா குழந்தை ஜாதகத்தை எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு நல்லா இருக்கா அம்மாவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னால் 4ஆம் இடத்தில் நான் சொன்ன தீய கிரகங்கள் இருந்தால் தாயுடன் அந்த குழந்தை இணக்கமாக இருக்காது, தாய் சொன்ன கேட்காது, தாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுக்கு உடன்பாடாக இருக்காதுன்றது தான். அதே போல் 9ஆம் இடத்தில் தீய கிரகங்கள் இருந்தால் தந்தை சொன்ன கேட்க மாட்டார், தந்தைக்கு எதிரியாக இருப்பார், உடன்பாடாக இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை நாம் அதை ஒன்றும் மாற்ற முடியாது. இப்போ கணவன் மனைவி பிரச்சனை வேணும்னு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். திருமணத்தின் போது முறையாக செஞ்சோம்னா அது கரெக்டாக, அது ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் குழந்தைகளுக்கு அப்படி பண்ண முடியாது, நாமளும் அது வரக்கூடியது. இயற்கையாகவே இந்த குழந்தை அப்பா குழந்தையா அம்மா குழந்தையா என்று கேட்கிற ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். அதனால் அந்த ஒரு சூழ்நிலையை தவிர்க்க முடியாது, அது விதின்னு தான் சொல்லணும். அதை அது இப்படி குழந்தை பிறந்துருச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லணும். அப்போ சூழ்நிலைக்கேற்றவாறு சற்று நம்மை மாற்றிக்கொண்டு அந்த குழந்தையை நமக்கேற்றவாறு மாற்றி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த குழந்தை சோறு போடுமா, கடைசி காலத்தில் என்ன பார்க்குமா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை. அதனால் நாம் தான் அதில் மாறிக்கணும். குழந்தை நாம் பார்க்குறதான்றது இல்லாமல் நாம் குழந்தையை பார்க்கணுன்ற ஒரு மண்ணடிக்கு போய் குழந்தையோடு நாம் ஒன்றி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குகின்ற சூழ்நிலை கணவன் மனைவி குழந்தைகள் என்ற ஒரு வரிசை சரியாக இருக்கும். வாஸ்துல மனைவி சரியாக இருந்தால் மனைவி சரியாக இருப்பாங்க, மனைவி சரியாக இருந்தால் குழந்தைகள் சரியாக இருப்பாங்க. மனை மனைவி மக்கள். அதே போல் குடும்பத்தில் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குழந்தைகள் என்ற ஒரு வரிசை இருக்கிறது. அதை கணவன் மனைவிக்குள்ள நிர்ணயம் செய்யலாம், குழந்தைகளை நாம தயாரித்து கொள்ள வேண்டும், நாம குழந்தைகளோடு ஒன்றி போக வேண்டும், குழந்தைகளை சரியாக பராமரிக்க வேண்டும், குழந்தைகளோடவே இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த நடைமுறை சற்று மாறும், நல்ல நிலையை உயிரோடைய முடியும். இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இன்றைய 12 ராசிக்குள்ள பலனை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே,
இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சோர்வடைகின்ற நேரம் எதையாவது செய்யணும்னு தோணும் ஆனால் இன்னைக்கு செய்ய முடியாது செய்ய விடாது அதனால எச்சரிக்கையாக இருந்தால் சோர்வை நீக்கி சற்று வேகமாக செயல்பட வேண்டும் ரிஷபராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நல்ல நாள் அல்ல என்றே சொல்லலாம் பகைமை தோன்றக்கூடிய நாள் குடும்பத்திலே மனைவியிடம் பகைமை தாயிடம் பகைமை குழந்தைகளிடம் பகைமை அல்லது நண்பர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பகைமை வரும் அதை தவிர்த்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் மிதுனராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மிக அருமையான நாள் உன்னதமான நாள் நன்மை தரக்கூடிய நாள் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் அருமையான நாள் கடகராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மிக உன்னதமான நாள் பெருமைப்படக்கூடிய நாள் ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள் ஏதேனும் ஒரு காரியங்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் பெருமை ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் சிம்மராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நட்பின் மூலமாக ஏதேனும் ஒரு பலன் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக அல்லது உற்றார் உறவினர் மூலமாக ஏதேனும் ஒரு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நட்பு உங்களுக்கு இன்று பலன் தரக்கூடிய ஒரு நாளாக அமையும் கன்னிராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மிக அருமையான நாள் உன்னதமான நாள் லாபம் தரக்கூடிய நாள் லாபம் என்பது எதிர்நோக்கி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் ஒரு நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் அல்லது வேறு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு இன்று லாபம் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு புகழ் சேர்க்கும் நாள் மிக உன்னதமான நாள் மனிதனுக்கு எல்லாம் இருக்கலாம் ஆனால் புகழ் இருக்கணும் பணம் இருக்கலாம் வசதி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் புகழ் என்பது தானாக கிடைக்கூடியதல்ல நாம் செய்யும் சேவைக்கு கிடைக்கூடியது அந்த புகழ் இன்று உங்களுக்கு கிடைக்கும் விருச்சிகராசி அன்பர்களே இன்று மிக அருமையான நாள் ஒரு மனிதன் தெளிவாக இருக்க வேண்டும் குழப்பம் அடையக்கூடாது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் குழப்பம் அடையக்கூடாது அந்த குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கின்ற ஒரு அருமையான நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு யாருக்கேனும் ஏதேனும் கொடுக்கணும் போல தோணுது ஏதாவது கொடுப்பீங்க அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவீங்க ஈகைன்னு சொல்கிறது மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறது மற்றவர்களுக்கு சாப்பாடு போட்டு மகிழ்ச்சி அடைகிறது பணம் கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறது உதவி செய்து மகிழ்ச்சி அடைகிறது இந்த மாதிரி ஒரு மிக உன்னதமான நாள் மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நல்ல நாள் நீங்கள் ஒரு காரியத்தை வெல்லக்கூடிய நாள் முயற்சியின் மூலமாக வெற்றி கிடைக்கின்ற நாள் நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு வெற்றி கட்டாயமாக தரும் முயற்சி வெற்றி தரும் கும்பராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு உயர்வான நாள் உயர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் தினமும் நாம் நினைக்கிறது உயர்வடையணும் மேலும் மேலும் உயர்வடையணும் இன்றைய நாள் உயர்வான நாள் இதை நீங்கள் மிக சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் மீனராசி அன்பர்களே உங்களுக்கு மிக அருமையான நாள் வெற்றி தரக்கூடிய நாள் நீங்கள் செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்திற்கும் வெற்றி ஏற்படுகின்ற நாள் ஒரு அருமையான நாள் மிக உன்னதமான நாள் வெற்றி உயர்வுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி மீண்டும் தேவதை டிவி நேயர்களுக்கு பாராட்டும் நன்றியும் சொல்லும் தனுஷ் ஜோதிடர் வாசு நிபுணர் அரூர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க